கோவை மாநகராட்சிக்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நடப்பு ஆண்டில் ரூபாய் 19 கோடி நிதி பற்றாக்குறை இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சிக்கான பட்ஜெட் தாக்கல் இன்று நடைபெற்றது. மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் விக்டோரியா ஹாலில் பட்ஜெட் தாக்கல் செய்தார். அதன்படி 2022-2023 நிதியாண்டில் வருவாய் மற்றும் மூலதன வரவு ரூபாய் 2317.97 கோடி, வருவாய் மற்றும் மூலதன செலவு ரூபாய் 2337.28 கோடி செலவு. 2022-2023 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை ரூபாய் 19.31 கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது.